அவ பிறந்ததுல இருந்து வாங்கின நகைங்க எல்லாமே இதுல இருக்கு சம்பந்தியம்மா. இவளுக்குதான் இதெல்லாம் இருக்கிறது கூட தெரியாது. இத பார் பத்ரா, இனிமே நீ கோயிலுக்கெல்லாம் போகும்போது இந்த நகைங்கெல்லாம் கண்டிப்பா நீ போட்டுட்டு போகணும், சரியா? சம்பந்தி, அந்த பையில ஒரு கல் வச்ச ஜிமிக்கி இருக்கு, அது யாருங்க அது போட்டிருந்தது? அதுவா? தமன்னா. ஆ, தமன்னா தமன்னா. இவருக்கு தான் அந்த பேரெல்லாம் ஞாபகம் இருக்கும், எனக்கு எங்க இருக்க போகுது. தமன்னா ஒரு விளம்பரத்துல இந்த நகையை போட்டிருந்தாங்க, அதை பார்த்த உடனே இவர்கிட்ட பிடிவாதம் பிடிச்சி உடனே போய் வாங்கிட்டு வந்துட்டேன். கையில இருந்த காசெல்லாம் போட்டு ஒரு வருஷம் சேர்த்து வச்சிருந்த பணத்துல வாங்கினது சம்பந்தி. அது பத்ராவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், போட்டு பாருங்களேன். அந்த மாதிரி பல டிசைன்ல ஜிமிக்கி என்கிட்டயும் இருக்கு. தமன்னா மட்டும் இல்ல, ஐஸ்வர்யா ராய் ஒரு விளம்பரத்துல ஒரு நகை போட்டு வருவாங்கல்ல, அந்த நகை கூட என்கிட்ட இருக்கு. எங்க அப்பா வருஷம் வருஷம் இந்த மாதிரி நகையெல்லாம் கிஃப்டா வாங்கி கொடுப்பாரு. எல்லாம் இதை விட நல்லா கனமா இருக்கும். கஸ்தூரி, அந்த மாதிரி பல டிசைன்ல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கணத்துல இருக்கும்மா. எல்லாரும் பிடிச்சு போய் தான் நகை வாங்கிப்பாங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? மாப்பிள, இத வாங்கிக்கங்க மாப்பிள. என்னமோ இது நகைகளோட நாங்க பத்ரா கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச ரொக்கம் 8 லட்சம் இருக்கு மாப்பிள, வாங்கிக்க. சம்பந்தி, நகையெல்லாம் பத்ராவுக்காக வாங்கிக்கிறோம், பணம் கொடுக்கறது அவ்வளவு சரியில்லைங்க. நீங்க தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காம அதை உள்ள வச்சிருங்க. மாமா, நான் வரதட்சணை வாங்குற சராசரி மாப்பிள நினைச்சீங்களா? ஐயோ மாப்பிள, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என் பொண்ணு பத்ராவே எத்தனை வரதட்சணை கேஸ் பாத்திருப்பா. நான் சத்தியமா இத வரதட்சணையா நினைக்கல. எனக்கும் இவளுக்கும் இனிமே நீங்க ரெண்டு பேர் மட்டும்தானே. பணம் எங்கிட்ட இருந்தா என்ன, உங்ககிட்ட இருந்தா என்ன? இது பத்ராவுக்காக சேர்த்து வச்சது தானே? தயவு செஞ்சு வாங்கிக்கங்க மாப்பிள. பத்ராவுக்கு சின்ன வயசுல இருந்து நகை சேர்த்து வச்சதா சொன்னீங்க. அம்மா சொன்னதுக்காக நான் அதை வாங்கிக்கிட்டேன். இப்படி பணத்தை நீட்டுறது நல்லா இல்ல மாமா. கார்த்தி, வாங்கிக்கோங்க, உங்க பிசினஸ்க்கு உதவியா இருக்கும்ல. ஆமா மாப்பிள்ள, உங்க பிசினஸ்க்கு எங்களால முடிஞ்சதை குடுக்கறோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப யோசிக்காம வாங்கிக்கோங்க மாப்பிள்ள. கார்த்தி, உங்க மாமா இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, வாங்கிக்கோங்க. பிசினஸ் ஆரம்பிக்க பணம் இல்லைன்னு இன்னும் எத்தனை நாளைக்கே உங்க அக்காவையும் அண்ணனையும் நம்பிட்டே இருப்பீங்க சொல்லுங்க. இப்ப எல்லாருக்கும் குடும்பம், வேற வேற பொறுப்பெல்லாம் இருக்குல்ல. கஸ்தூரி, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? என்ன செய்யணும்னு அவனுக்கு தெரியும். அது இல்லாத இவரு அண்ணன் கிட்ட பணம் வாங்கினாலும் கடனா தானே வாங்க முடியும். நாளைக்கு திருப்பி தரணும்னா அவருக்கு தானே கஷ்டமா இருக்கும். இதுவே பத்ராவோட அப்பா அம்மா தராங்கன்னா நல்லது தானே? அவங்க பொண்ணுக்கு செஞ்ச மாதிரி தானே கணக்கு. இதுல கார்த்தி கூச்சப்படுறதுக்கு என்ன இருக்கு? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என் பிசினஸ்க்கு யாரும் ஒண்ணும் பண தேவையில்ல. இந்த
இந்த நகை படத்துல எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு போங்க. என்ன இது வரைக்கும் அவமானப்படுத்துறதுலாம் போதும். தயவு செஞ்சு கிளம்புங்க. கஸ்தூரி, இதுக்கு தான் உன்ன பேச வேண்டான்னு சொன்னேன். அவங்களுக்குள்ள ஏதாவது பண்ணிக்கிறாங்க, நீ எதுக்கு இதுல தலையிடுற? ஐயோ, நாங்க எதுவும் தப்பா சொல்லிட்டோமோ? மாப்பிள்ள இப்படி கோச்சிட்டு போறாரே. உங்க மேல எதுவும் தப்பு இல்லைங்க. எல்லாம் கஸ்தூரி தேவையில்லாம பேசினதுதான். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நகையெல்லாம் பத்ரா கிட்ட இருக்கட்டும், பணத்தை மட்டும் நீங்க கொண்டு போயிடுங்க. பணம் வாங்குறது சரியா இருக்காது, கார்த்தி சொல்றது சரிதான். அது இல்ல, இப்போ நீங்க இத வாங்கலனா அப்புறம் உங்க பெரிய பிள்ளை தானே இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும். அதனால தான் நான் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, நீ பேசாம இப்ப உள்ள புரியா இல்லையா? ஏதாவது சொன்ன வாய் அடைச்சிருங்க. பத்ரா, நீ இந்த நகையெல்லாம் எடுத்து உள்ள வேமா. கார்த்திட்ட நான் பேசிக்கிறேன். அப்புறம் நாங்க கிளம்புறோம் சமந்தி. நீ போய் அப்பா அம்மாவை வாசல் வரைக்கும் வழி அனுப்பி வச்சுட்டு வா போ. இல்ல பரவாயில்ல சமந்தி, நாங்க போய்க்கிறோம். பத்ரா, மாப்பிள்ளை போய் சமாதானப்படுத்துமா? நாங்க என்னமோ நல்லது நினைச்சுதான் வந்தோம், இப்படி ஆயி போச்சு. எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம்னு மாப்பிள்ளை கிட்ட நான் சொன்னதா சொல்லுமா? சரிம்மா. பத்ரா, இந்தாம்மா நகையெல்லாம் எடுத்துட்டு போய் பத்திரமா வை. வேண்டாத, இப்ப நான் இதை எடுத்துட்டு போனா கார்த்திக்கு ஏன் மேலேயும் கோவம் வரும். நீ கவலைப்படாத, அவங்கிட்ட நான் பேசிக்கிறேன். அவன் நகையெல்லாம் வேண்டான்னு சொல்லல, இந்த நகையெல்லாம் உன்னோடதுன்னு அவனுக்கு தெரியும். நீ கொண்டு போம்மா, அவனை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போம்மா, கவலைப்படாம போ. அவமானப்படுத்துறியா? கொஞ்சம் மெல்லமா பேசுங்க. அப்பாவும் அம்மாவும் இப்பதான் கிளம்பி போறாங்க. கார்த்தி, இதுல பணம் இல்ல, அது அப்பா அம்மா எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் இந்த நகையை கொண்டு போக சொன்னேன்ல. வீடு தேடி நமக்கு நல்லது செய்ய வரவங்கள நான் எப்படி வேணான்னு சொல்ல முடியும்? என்ன நல்லது செய்ய வந்தாங்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், என்ன நல்லது செய்ய வந்தாங்க? எனக்கு நீங்க வந்து இப்படி இப்படி பேசி பணத்தை கொடுங்க, கார்த்தி வாங்கி பாருன்னு அவங்க கிட்ட நீ சொல்லிருப்ப. அந்த பில்டிங் ஓனர் கிட்ட பேசுனது நீ தானே? இந்நேரம் உங்க அப்பா அம்மா என்ன யூஸ்லெஸ் நினைச்சிருப்பாங்க. கார்த்தி, நீங்க எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. சத்தியமா நான் எங்க அப்பா அம்மா கிட்ட எதையுமே கொண்டு வர சொல்லல. அந்த ஓனர் கிட்ட பேசினதோ ஒரு தற்செயல் தான்.
உங்களை யாருமே இங்க தப்பா நினைக்கவே இல்ல கார்த்தி. உங்க மேல இருக்கிற அன்புல தான் எல்லாத்தையுமே செய்யறோம். உங்க அண்ணி அப்படி பேசுனதுக்கு நீங்க எல்லாரையுமே தப்பா நினைக்காதீங்க. கொஞ்சம் நிதானமா யோசிங்க. எங்க அண்ணகிட்ட இனிமே நான் பணம் கேட்க போறது இல்ல, அதனாலதான் நீ அன்னைக்கு கோவம் வருது. பரவாயில்ல, எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. இது என் வாழ்க்கை, நானே முடிவு பண்ணிக்கிறேன். அப்படி சொல்லாதீங்க கார்த்திக், இது நம்ம வாழ்க்கை. உங்களுக்கு பிடிக்காதத நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். நானே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா கிட்ட இந்த நகையை கொடுத்துட்டு வந்துடுறேன். அது உன் நகை, அத உங்க பொண்ணுக்கு கொடுத்துருக்காங்க. நீ அதை வச்சுக்கோ, இல்ல வேண்டான திருப்பி கொடுத்துரு. நீ என்ன பண்ணணும்னு சொல்ல எனக்கு என்ன அருகதை இருக்க. வாங்கினது உங்களுக்கு பிடிக்கல, திருப்பி கொடுக்கறேன்னு சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் என்னதான் பண்றது? நீ என்ன வேணா பண்ணு, ஆனா என்ன கேட்காத. கார்த்திக், சாப்பிட போலாம் வாங்க. எனக்கு பசிக்கலன்னு சொல்றாங்க. அது சரி, எவ்வளவு நேரம் தான் இப்படியே நிக்க போறீங்க? வாங்க வந்து சாப்பிடுங்க. சுஜாதா, பத்ரா இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு மருமகளா போறான்னதும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எந்த தடங்களும் இல்லாம யார் கண்ணும் படாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே. அந்த பழனி ஆண்டவனை வேண்டாத நாள் இல்ல. ஆனா என்னோட ஆசைக்காக நம்ம குழந்தையோட வாழ்க்கைய பலிகடா ஆக்கிட்டேன்னு தோணுது. தகுதிக்கு மீறி நாம அந்த இடத்துல சம்பந்தம் பேசிருக்க கூடாது. இது என்னங்க பேச்சு? இப்ப என்ன நடந்து போச்சு? பத்ரா அந்த குடும்பத்துல ஒருத்தியா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கா? இனிமே நாம அந்த மாதிரி யோசிக்கிறது சரியில்லைங்க. ஒரு பொண்ணை பெத்தவங்களா அந்த வீட்டுல பத்ரா சந்தோஷமா வாழறதுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் யோசிச்சா போதும். அதை செய்யத்தானா நாம போனோம்? மாப்பிள்ள கூட அதை புரிஞ்சுகிட்ட மாதிரி தெரியலையே. இதெல்லாம் எதிர்பார்த்தா நாம அங்க போனோம். என்ன ஒண்ணு, மாப்பிள்ள தம்பி அப்படி பேசினதான் என் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா போச்சு. மாப்பிள்ளையாவது புரிஞ்சுப்பாருன்னு தான் நினைச்சேன். ஆனா அவரும் பணத்தை திருப்பி எடுத்துட்டு போன்னு சொல்லியிருக்க கூடாது. ஏங்க, ஒண்ணு கவனிச்சீங்களா? அவர் நம்ம கிட்ட சந்தோஷமா தானே பேசினாரு. அவரோட அண்ணி அந்த கஸ்தூரி தான் நடுவுல பூந்து குட்டியை குழப்பி விட்டா. அவர் அண்ணி பேசும்போது கார்த்தி அவர் அண்ணங்கிட்ட ஏதோ பணம் கேட்பாருன்னு சொல்லிச்சுல்ல, அவர்கிட்ட போய் கடன் வாங்கறதுக்கு பதிலா இந்த சீசனத்தை நம்ம கிட்ட இருந்து வாங்கிருக்கலாமே. அவருக்காகவும் பத்ராவுக்காக தான் நம்ம இதெல்லாம் செய்யறோம். இங்க பாருங்க, மாப்பிள்ளை தங்கமானவர், அவர் அண்ணி பேசினதுலதான் காயப்பட்டாரு. ஆனா உன்னை கவனிச்சீங்களா, இவ்வளவு நடந்தும் சம்பந்தியமா நம்மளை விட்டு கொடுக்கல பாத்தீங்களா? ஆமா சுஜாதா, அவங்க அன்புதான் அந்த குடும்பத்துல எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்கு. அவங்க பத்ராவை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஆமாங்க, நாம சம்பந்திய பார்க்க போனப்ப கூட
அவங்க நமக்காக எப்படி பேசினாங்க பாத்தீங்களா? என்னவோ, பத்ரா அங்க கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு சந்தோஷமா வாழணும். மாப்பிள்ளைக்கு கோபம் குறைஞ்சு நம்ம மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுகிட்டாருனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க வேணா பாருங்க, சீக்கிரமே மாப்பிள்ளைக்கு நம்ம மேல இருக்கிற கோபம் எல்லாம் போய் அவர் பழையபடி நம்ம கிட்ட பேசத்தான் போறாரு. என்னங்க இது, இப்படி நடந்ததையே நினைச்சுட்டு இருந்தா எதுவுமே மாறாது. வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். வாங்க வாங்கன்றல்ல, வாங்க. என் பேச்ச யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓ, அண்ணி இங்கதான் தனியா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்களா? பத்ராவோட அம்மா அப்பா வந்து போன விஷயம் அன்னைக்கு தெரியாது. நாம அந்த பணம் நகை விஷயத்த அன்னைக்கு போட்டு கொடுக்க வேண்டியதான். மஞ்சு நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. என்ன அண்ணி இப்பதான் சாப்பிடுறீங்களா? இவ்வளவு நேரம் உங்க தம்பிக்காக வெயிட் பண்ண, அவர் என்னடான்னா கோவத்துல நான் வரலன்னு சொல்லிட்டாரு. அதான் நான் மட்டும் சாப்பிடலான்னு கீழே வந்தேன். என்ன பேசினாலும் மூஞ்சி கொடுக்க மாட்டாளே. உங்களுக்கே தெரியும், நான் எப்பவும் உங்க தம்பியோட தான் டின்னர் சாப்பிடுவேன். எவ்வளவு லேட் ஆனாலும் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு அவருக்காக வெயிட் பண்ணா வந்ததும் வராததுமா என் கூட சண்டை போட்டாரு. சாப்பிடவும் வரலன்னு சொல்லிட்டாரு. என்ன அண்ணி, உங்க தம்பி என் கூட சண்டை போடுறாருன்னு சொல்ற, என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்களா? எப்படியும் நீயா சொல்லத்தான் போற, சொல்லு. எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருந்தது அண்ணி. இந்த பத்ராவோட அம்மாவும் அப்பாவும் வந்தாங்களோ இல்லையோ, பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. வந்துட்டு மாமா ரூமுக்கு போய் அவரை வேற பார்த்தாங்க. போன வேகத்துல திரும்பி வந்துட்டாங்க. மாமா என்ன அவ்வளவு சீக்கிரம் அவங்களை மன்னிச்சிட்டு வரேன்னு நினைச்சாங்களா என்ன? விஷயம் என்னன்னா, பத்ராக்கு சேதனமா கொடுக்க நகையும் பணமும் கொண்டு வந்திருந்தாங்க. அத்தை நகைய மறுபேச்சு இல்லாம வாங்கிட்டாங்க. இந்த பணத்தை வாங்குறதுலதான் பிரச்சனை ஆயிடுச்சு. அதான் நகையை வாங்கிட்டீங்கல்ல, அப்படியே அந்த 8 லட்சம் பணத்தையும் வாங்கிட்டா ஒன்னும் தப்பு இல்லைன்னு தெரியாம சொல்லிட்டேன். உடனே கார்த்தி நகை பணம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு கோமா மேல போயிட்டாரு. பத்ராவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப வருத்தமா போச்சு. அப்பவும் எதுவுமே சொல்லாம அமைதி ஆயிட்டாங்க. அவங்க பணத்தை கொடுத்துட்டு போனாங்களா இல்ல எடுத்துட்டு போயிட்டாங்களா? எடுத்துட்டு போயிட்டாங்க அண்ணி, 8 லட்சத்தையும் பாவம் திரும்ப கொண்டு போயிட்டாங்க. ஆனா நடந்தது புரியாம என்னாலதான் எல்லா பிரச்சனையும் என்னையவே பிடிச்சு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட நேரம் வேற என்ன சொல்றது? இத்தனை நடந்தது, இந்த பத்ரா பாக்கணுமே, அப்படி அழுத்தமா நிக்கிறான் அண்ணி. கார்த்தி வேண்டான்னு சொல்லியும் நகை எடுத்து வச்சுக்கிட்டா. அவர் மேல போனதும் இவளும் நகை எடுத்துட்டு பின்னாடியே போயிட்டா. பாவம், அவர் மனசு எவ்வளவு வருத்தப்படும். கஸ்தூரி, உனக்கு சில விஷயங்கள் புரியல. கார்த்தியும் விநாயகமும் பண விஷயத்துல என்ன கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. அது 8 லட்சமோ 8 கோடியோ, கார்த்திக்கு என்ன செய்யணுமோ அத நான் செய்வேன். நீ அத பத்தி கவலைப்படாத. நான் அப்படி என்ன சொல்லிட்டேன், எல்லாரும் எம்எல்ஏ பாயிராங்க.
எனக்குதான் நேரம் சரியில்லையோ என்னமோ.